வணக்கம் கேப்டன் டி நேர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்தனை தரும் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பண்ண போகிற தொடர் ஆசனம் ரட்டை ஆசனம், பாதங்குஸ்தாசன், நட்ராஜாசனம். பாதங்குஸ்தாசன் வலது காலை முதல்ல மடிச்சுட்டு முன்பக்கமாக மடிச்சுட்டு கைகளால் பிடிச்ச நிலையில் முன்பக்கம் நீட்சி கொடுக்கணும், நல்லா நீட்டணும் காலை. அதே மாதிரி விட்ட நிலையில் பின்பக்கம் இழுக்கணும். பின்பக்கம் இழுக்கும்போது ஒரு கை மட்டும்தான் இழுத்துன்னு போவோம். வலது காலை பண்ணும்போது வலது கையால் இழுத்துட்டு போங்க, ஒரு கையும் இடது கையை நல்லா முன்னாடி தூக்கிட்டே போங்க. அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு முன்பக்கம் வளையுதல், ஒரு பின்பக்கம் வளையுதல். நட்ராஜாசனம் ஆக்சுவலாக பின்பக்கம் வளையிற ஆசனம் தான், நல்லா சொல்லுவாங்க. நின்று நிலை செய்கிற ஆசனம் இருந்தாலும் பின்னாடி வளையிறோம். அப்போது உங்களுடைய முதுகு ஒரு பக்கம் நல்லா வளையும், ஒரு கால்லேருந்து இந்த தொடையும் வயிறும் அடி வயிறும் இழுக்கும் நல்லா பின்னாடி. அதே மாதிரி முன்பக்கம் வளைஞ்சு நல்ல காலை இழுக்கும்போது உங்களுடைய ஆம்ஸ்ட்ரிங், அதாவது கால் தொடைகளுக்கு இருக்கிற சதை பகுதியும் காஃப் மசிலுக்கு இருக்கிற குதிரையும் அதில் இணைகிற பகுதி தான் மூட்டு. அந்த மூட்டில் இருக்கிற அந்த நரம்புகளை நல்லா இழுக்கும். அப்போது சியாட்டிக் நல்லா இழுத்து விடும், அதே மாதிரி வேரிகோஸ் வராது. அதை முன்னாடி வளையிறதுனால கைகளால் இழுத்தும் போது தோல் பட்டையும் நல்லா இழுக்கும். முன்னாடி வயிறு நல்லா அழுந்தும். வயிறு அழுந்தும்போது உங்களுடைய ஸ்டமக் என்னவோ எக்ஸேல ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ யூரினேஷன் டேங்க்கு அது எல்லாமே கிட்னி எல்லாமே நல்லா பஞ்ச் ஆகும் இல்லையா. அப்போது உங்களுக்கு வந்து இந்த லாங் ஹேண்ட்ஸ் அந்த சுரக்கிறதுலாம் சுரப்பிகளை நல்லா சுரக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் வயிறு அழுத்தம் கூட தான் சிறு கூட பெருகும், நல்லா அழுந்தோம். ஒரு பக்கமாக அழுந்தோம் ஒரு கால் பண்ணும்போது, அடுத்த பக்கமாக அழுந்தோம். அப்போ பிரெயினும் பேலன்ஸ் ஆகும். நின்று பண்ணுறீங்க ஒத்த காலில் பிரெயின் பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஃபோக்கஸ் கிடைக்கும். எப்படி செய்வோம் பார்ப்போம். நேர்களை இன்றைக்கி பண்ண போகிற இந்த ரெட்டை ஆசனங்களில் ஒன்று நட்ராஜாசன், ஒன்று பாதங்குஸ்தாசன் சொல்லியா. அதுக்கு நீங்கள் முன்னாடி நீங்கள் தனியாக ஒரு முறை பண்ணி பார்த்துக்கோங்க. நட்ராஜாசன் தனியாக ஒரு முறை பண்ணி பாருங்கள், அப்புறமா பாதங்குஸ்தாசன் தனியாக பண்ணி பாருங்க. அப்புறமா நீங்கள் ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது காலை கீழே விடக்கூடாது, விடாமல் அப்படியே எடுத்துகிட்டு போய் பின்னாடி இழுக்கணும், திருப்பி அப்படியே முன்னாடி இழுக்கணும். மூணு முறை பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆள் ஆசனம் பண்ணுறதில். அதாவது முதல்ல நிற்கிறேன் நான், நட்ராஜாசன் பண்ணுறேன். முதல்ல என்னுடைய வலது பக்கம் வலது காலை மடித்து பிடிச்சிட்டேன் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறேன், மூச்சை இழுத்த நிலையில் வளைச்சிட்டே வரேன். கையும் பின்னாடி கையை தூக்க தூக்க முன்னாடி கையும் தூக்கிட்டே வரேன். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூக்குங்க, எவ்வளோ முடியுமோ வளைங்க, நெஞ்சு நேராக வச்சுக்கோங்க. திருப்பி இறக்கும்போது கை இந்த கை இறக்கும்போது இந்த கையை இறக்கணும், பேலன்ஸ் பண்ணிவிட்டு இந்த காலை விட்டுருங்க. இதே போல் இப்போது இடது காலை பண்ண போகிறேன், காலை மடித்து வச்சுக்கோங்க, நல்லா அழுத்தம் கொடுத்து கீழ்கால் நல்லா நேராக்கிடுங்க பேலன்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ என்ன பண்ணுங்கள், மூச்சு இழுத்த நிலையில்